அவங்க சொன்ன மாதிரி எல்லார் மனசையும் ஆண்டுட்டு இருக்கிற ஆண்டாள். இந்த மாதிரி ஏனோ தெரியல, ஆண்டாள் வந்து அது காரணம் கூட எங்க அம்மா தான் சொல்றேன். ஏன்னா இங்க நவராத்திரி அப்ப கூட அவங்க புகழை பாடவே பாராகிக்காக அப்படின்னு நாங்க ஆஷாட நவராத்திரி நவராத்திரி பண்ணும்போது கூட அவங்க எல்லா சாமியும் பாட வச்சு ஏதோ ஒண்ணு எனக்காக பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி எங்க அம்மா பெருந்தன்மையா இருந்தா. இன்னைக்கு அவ்வளவு அழகா பின்னாடி நின்று நடத்திட்டு இருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து நிறைய பாட்டு எல்லாம் பாட போறாங்க. அதுக்கு முன்னாடி அம்மா பெருங்குடியில இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்காக அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நாங்க எதனால அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த 20 நாள்ல ஒரு நாள் கூட அவங்க வாய்ஸ் நோட் வராம இருந்திருக்காது. காலையில நான் எந்திரிச்ச உடனே கேக்குறது, எல்லாரும் நிறைய பேர் சொல்றாங்க இந்த 20 நாளா உங்க மூஞ்சிலதான் முழிச்சிட்டு இருக்கோம், இன்ஸ்டா ஓபன் பண்ணா நீங்க தான் வர்றீங்க, யூடியூப்ல 5:30 வந்து வீடியோ வந்துருது பாத்துடுறோம்னு. ஆனா தினமும் நான் வந்து எந்திரிச்ச உடனே கேக்குறது அம்மாவோட வாய்ஸ் நோட்டு தான். அவ்வளோ அழகா இருந்ததுன்னு அந்த அலங்காரம் எல்லாத்தையும் ரசிச்சுட்டு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, பாசுரம் சொன்ன உங்களை சொல்ல வேணாம். ஆக்சுவலி நன்றி சொல்றதுக்குன்னு ஆரம்பிச்சுட்டேன், சொல்லிடுறேன். இதையும் இப்படி ஒரு தாட் வர காரணமே எங்க நந்தினி தான். நந்தினிக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் காலையில 7:30 மிஸ்டு கால், அப்பெல்லாம் சைலண்ட்ல இருக்கும் போனு, 7 மணிக்கெல்லாம் மிஸ்டு கால் இருந்தது. உடனே என்னமா அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா ஒரு விஷயம் கிடைச்சது, உடனே உங்களுக்கு சொல்லணும்னு. 30 நாளுக்கும் 30 மாதிரி விளக்கு வச்சு ஏத்தலாமா என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. இந்த ஆர்வம் இன்னைக்கு உலகம் எதுல இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நாலேஜ் கம்யூனிகேஷன் இதுதான் பிசினஸ் ஆயிட்டு இருக்கு. அவங்களுக்கு கிடைச்ச அந்த தகவலை இம்மிடியட்டா எனக்கு சொல்லி, அவங்க ஒரு யூடியூபர், அவங்க என்னைக்குமே பணத்துக்காக அவங்க சேனல் நடத்தல, அது மட்டும் நல்லா தெரியும். ஸோ எனக்கு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட் அனுப்புறேன். இன்னொன்று நான் வந்து உங்களுக்கு எல்லாம் எடுத்து தர்றேன். அந்த குழந்தை மாதிரி சொன்னது உண்மையிலே, அதுக்கு காரணம் பிள்ளையார் சொல்லி போட்டது நந்தினி தான். நந்தினி வந்துடலாம் கடக்கடன்னு வந்துடலாம். இதை ஆரம்பிச்சிடலாம், விளக்கெல்லாம் அலங்காரம் பண்ணலாம். ஆனால் இதுக்கு என்ன பண்ண போகிறோம், எந்த பாட்டு வைக்க போகிறோம், ஏன்னா நம்ம யூடியூப்பில் போடுறோன்னா காப்பிரைட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருவண்ணாமலைக்கு சுருமுகியோட கச்சேரிக்கு போயிட்டு வரும்போது கார்ல கதைனா கதை அப்படி ஒரு கதை போயிட்டு இருந்தது, எல்லாம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கதை. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் வந்து நாங்க கொரோனா டைம்ல ஃப்ரீயா இருக்கமேனு என் பையனுக்கு வந்து பாசுரம் எடுப்பதையும் சொல்லி கொடுத்து பாட வச்சேம்மா அப்படின்னாங்க. அப்படியான்னு கேட்டா நாங்க சொன்னோம், நாங்க அந்த டைம்ல அபிராமி அந்தாதி 100க்குமே அபியானந்தி ஆடி விளக்கம் சொல்லி, 5 பாட்டுக்கு இவா ஆடுவா, அந்த 5 பாட்டுக்கு அப்படியா விளக்கம் சொல்றான்னா ஆனந்தி வந்து ஆடிப்பா. அப்படி ஒரு சீரியல் நாங்க பண்ணோம் 100 பாட்டுக்கும். அப்போ இதை பத்தி எல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். அது வந்து எப்ப பண்ணணும் எனக்கு கூட பாதி மறந்துருச்சு. அவங்க பேசுனது அப்புறம் வந்துட்டு, ஏமா உங்ககிட்ட ஏதாவது திருப்பி பாடுது இருக்கான்னு திரும்ப கேட்டப்போ, இருக்கே உடனே அனுப்புறேனேன்னு லிங்க் அனுப்புனாங்க. ஆக்சுவலி சிறுமுகி பாடுறதை தான் போடுறதா இருந்தது. அந்த அது வந்து 2 நிமிஷம் வந்துச்சு நினைக்கிறேன், 2.5 நிமிஷம் அந்த ஒரு பாசுரம் வருது அப்படின்னு ஒண்ணு. அவங்க கிட்ட என்ன சொன்னேன்னா, ஏன் தெரியல அப்படியே உள்ள உட்காந்து எழுதிட்டே இருக்கும்போது எல்லாமே இறை சித்தம் தான். ஒரு செகண்ட் சொல்ல தோணுச்சு, அவன் தான் அழகா சொல்லியிருக்கானே, அவன் தான் போடுவோமே, ஏன்னா குழந்தை குரல்ல பாசுரம் அந்த கேக்குறது வந்து ரொம்ப நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நம்ம ஏமா யார் பாடுறத போட்டாயினமா எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு என்ன நான் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்கெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு, அந்த தனியா தம்புராவோட அந்த ஸ்ருதி தனியா கொடுத்து எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. வாங்க அவரை பார்க்கணும் இல்லையா எல்லாரும், வாங்க தம்பி வாங்க, நீங்க சிந்திக்கி வாங்க வாங்க. இவர் தான் அவர் பாடினவர், கொரோனா டைம்ல வீட்டுல ஃப்ரீயா இருக்கோமேன்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் எப்படி எப்படியோ பொழுது போக்குனாங்க இல்லையா. நாங்க வந்து ஏப்ரல்ல இருந்து பண்ண ஆரம்பிச்சோம், இவங்க டிசம்பர்ல பண்ணிருக்காங்க இல்ல, மார்கழியம் ஆரம்பிச்ச உடனே அந்த 30 நாளும் இவ தினமும் அவன் பாடி. உண்மையிலே நான் அபியானந்தி எல்லாம் என்ன பாடுபடுத்துனேன்னு அவங்களுக்கு தெரியும். அபிராமி அந்தாதி வந்து அதை பண்ணும்போது நான் அப்பிட்ட சொல்லுவேன், பாரு நடராஜர் இருக்காரு அவர் முன்னாடி உன்னை அடிக்க வேண்டான்னு இருக்கேன். ஆனந்திட்டியும் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த தமிழ் புரிஞ்சுக்கிட்டு அதை அர்த்தம் சொல்லி பண்றதுன்றது இவங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தது. இவனோட பாட்டு நான் அப்ப கூட அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு கேட்டவனே அவன் பாட்டு தான் அவன் பாடுறதுதான் போட போறோம்னு முடிவு பண்ணி போட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா போக போக அதுவும் அந்த கீச்சு கீசு கீசுன்றது
அதுல இவரோட குரலை கேட்டவங்க எல்லாம் இப்ப ஒரு கிளாப் பண்ணலாம். அழகா பாடியிருப்பாரு உண்மையிலேயே, அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு அடுத்து திருவண்ணாமலையில இருந்து இப்ப போயிட்டு வரும்போது கார்ல வந்து இங்க கூட திருவண்ணாமலையோட எடி ரகுராம் சார் தான், அவர் இங்க கூட வந்தாரு. அவர் வரும்போது இந்த பாசுரத்தை பத்தி பேசினார். நான் சொன்னேன், நான் அதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், இங்க கடைக்கு வந்திருக்கும் போது சொன்னேன், என்ன சொல்லியிருந்தேன்னா இப்படி 30 பாசுரத்துக்கு பண்ண போறேன், ஃப்ரெண்ட் ஐடியா கொடுத்துருக்காங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப வரும்போது எவ்வளவு தூரம் போயிருக்கு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. இதுல 27th பாட்டுல அவர் அந்த பாட்டு எந்த பாசுரம் சொன்னாரோ ஃபுல்லா படிக்கிறார், ஃபுல்லா சொல்லிடுறாரு அவரு. அந்த 27th பாசுரம் மட்டும் அவர் சொன்னது எனக்கு மனசுல நின்றுச்சு. என்ன அப்படின்னா, அதுல வந்து யான் பெரும் சன்மானம்னு வரும், கிஃப்ட் கொடுப்பாருன்றது மட்டும் புத்தியில ஏறிடுச்சு. சரி, இத படிச்சா ஏதோ கிஃப்ட் கிடைக்கும். அது வந்து யான் பெரும் சன்மானம், யான் பெரும் சன்மானம், இது மட்டும்தான் வந்து என் புத்தியில நின்றுட்டே இருந்தது. சோ அதை பண்ணணும், இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டோம். 2nd நம்ப மாட்டீங்க, 2nd நம்மளுக்கு இந்த வேலை எல்லாம் வேண்டான்னு கூட நினைச்சேன் நானு. இவன் பாடினதை போட்டு விளக்கு காமிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா அங்கேயும் என்னைய விடாம கைய பிடிச்சு இழுத்துட்டு வந்தது சிறுமுகியும் நந்தினியும் தான். இல்லம்மா பண்ணிடலாமா பண்ணிடலாமா, ஏதாவது ஒரு பெரிய டவுட் வரும். ஈவன் இந்த இன்னைக்கு நாளைக்கு வருது அந்த பாசுரம், அதாவது 33 தேவர்கள் முன்னிட்டு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா 33 தேவர்கள் போல அப்படின்னு தான் நினைச்சிட்டு நானும் பேசிட்டேன். அதுக்கப்புறம் நந்தினி சொன்னாங்க, இல்லம்மா எப்படி ஒருத்த வந்து எங்க இருந்து வர்றேன்னு கேட்டா அந்த தெருக்கோடியில இருந்து வர்றாங்க, அது ஒரு பிரிவு, கோடின்றது ஒரு பிரிவு, அந்த அது மாதிரி 33 பிரிவு இருக்கான் மனுஷால காப்பாத்துறதுக்கு வந்து 33 பிரிவா வந்து கடவுள் வந்து படைச்சு வச்சிருக்காரு, காக்குறதுக்கு மலைக்கு வெயிலுக்கு காத்துக்குன்னு எல்லா சாமியும் தனித்தனியா படைச்சிருக்காரு அப்படின்னு அவங்க சொன்னோடன அதுக்கப்புறம் அதை திருத்தி பேசினேன். அதாவது நம்ம என்ன அந்த கணக்குன்னு நினைச்சிட்டோம், இது இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்றது வந்து நந்தினிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மோட்டிவேட் பண்ணதுதான். அது மாதிரி வாய்ஸ் நோட்டு அம்மா, அது மாதிரி கல்யாணி வடிவேல் அம்மா, ஐயோ நீங்க பாட்டுப்பீங்க எல்லாத்தையும் ஒரு பக்கத்துக்கு, நாங்க பேசுனது இவ்வளவு உண்டுன்னா அவங்க இவ்வளவு நிலத்துக்கு எழுதிடுவாங்க. அது எப்படித்தான், ஒரு நாள் என்னாச்சுன்னா 10 நான் ரெஃப்ரெஷ் பண்ணாம பாத்து, ஏன் இந்த அம்மா இன்னும் மெசேஜ் இது கமெண்ட் போடாம இருக்காங்கன்னு, இன்னும்மா நீங்க இன்னும் கமெண்ட் போடலன்னு கால் பண்றேன், ஏன் நல்லா பாரு நான் போட்டேனே அப்படின்னாங்க. அவரும் பார்த்தா ஆமா ஆல்ரெடி கமெண்ட் இருக்கு, ஓகே ஆமா வாங்க மாமி நீங்களும் வாங்க. சோ எனக்கு வந்து இவங்க எல்லாரும் கொடுத்த உற்சாகம் தான் இந்த ஆண்டாள் கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. உண்மையிலேயே ஆண்டாள் கூட சந்தோஷம். அப்புறம் அப்படி அப்படியே வந்துருச்சு. இப்போ எல்லாரும் அவங்கவுங்களோட இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் அவங்கவுங்களோட கருத்தையும் சொல்லிடுவாங்க. நந்தினியில இருந்தே ஆரம்பிக்கட்டுமே. எனக்கு வந்து இந்த குழந்தையையும் கோதையையும் பாராட்டாம இங்க இருந்து கிளம்புனா அது வந்து நிறைவா இருக்காது. என்னதான் இங்க சீர்வரிசை கையில நான் வந்து இந்த தட்டை தூக்குறதுக்கு ஒரு பாக்கியம் வந்து ஆண்டாள் கொடுத்திருந்தா கூட, இந்த குழந்தையையும் கோதையையும் பாராட்டலன்னா அது வந்து எனக்கு நிறைவே கொடுக்காது. அதாவது அந்த அவர் வந்து இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய கோவிந்தன் வந்து காலை பிடிச்சு மெட்டி போடுறாருன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு தடுமாற்றம், நம்மளோட வயசுல பெரியவங்களோ அல்லது நம்ம ரொம்ப மதிக்கக்கூடியவங்க வந்து காலை தொடும் போது நமக்கு ஒரு பதறும் இல்லையா, அந்த பதட்டத்தை அவன் முகத்துல பார்க்க முடியுது. அதே மாதிரி பொறியிடுறது அப்படின்னு ஒரு காட்சி வருது, அதுல வந்து ரெண்டு பேருமா கைய அவர் பிடிக்கிறாரு. முதல் ஸ்பரிசம், அந்த முதல் ஸ்பரிசம் வந்து எப்படிப்பட்ட உணர்வை ஒரு பெண்ணுக்கு கொடுக்கும், தன்னுடைய காதலன் வந்து முத முதல்ல தொடறான் அப்படிங்கும் போது அது அவளுக்கு அந்த உணர்வை வந்து எப்படி வந்து அவ வாழ்ந்து காட்டினா அப்படின்றதெல்லாம் நான் வந்து அந்த ராமாயணத்துல ஒரு காட்சி சொல்லுவாங்க. கம்பர் என்ன சொல்லுவாருன்னா, தோல் கண்டான் தோலே கண்டான் அப்படின்னு ஒரு பாசுரம் மாதிரி ஒரு பாடல் வரும். அந்த பாடல்ல ராமருடைய அழகை வர்ணிக்கும் போது தோல் அழகை பாக்குற மிதிலாபுரத்து அந்த பெண்கள் எல்லாரும் அந்த தோல்லையே செட்டில் ஆயிடுறாங்க. அதையே நினைச்சு நினைச்சு ஆகா இப்படி வந்து ஒரு சிக்ஸ் பேக்கோட இப்படி ஒரு பையனை பாக்குறோமே அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. கண்ணு அழக பார்த்தா கண்ணுலயே வேற மூக்கு வாயின்னு வர முடியல, அந்த அளவுக்கு ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் உண்மையிலே இவளுடைய முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது சலங்கையோட அந்த கொஞ்சல் ஓசை அது காலுக்கிட்ட போகணும்னு தோணுது. மாறி 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 நான் முகமும் காலும்னு என்னால அப்படி டிராவல் உண்மையிலே பண்ண முடியல. ஹேட்ஸ் ஆஃப் மேம், ரொம்ப ரொம்ப ரொம்ப
அதாவது இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பேச கூட எனக்கு தகுதி இருக்கான்னு நான் யோசிச்சேன். அவ்வளவு முக பாவத்தோட அந்த முகத்துல காட்டுற அவ்வளவு எக்ஸ்பிரஷன்ஸும் அந்த பத்து பாட்டும் ஆண்டாள் வந்து என்ன மாதிரி உணர்வோட அவ எழுதுனா அப்படிங்கறது அந்த கனவு காண்றதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த அப்படியே மாலையை போட்டுட்டு அப்படி உட்கார்ந்தா பாருங்க, அப்படியே உடம்பெல்லாம் என்னவோ பண்ணிடுச்சு. அது வந்து நான் நிச்சயமா நான் சொல்றேன், இவளுடைய குருமார்கள் அத்தனை பேர் கால்லையும் நான் விழுந்து வணங்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன குழந்தையா இருந்தா என்னால வந்து முத்தப்பச்சுதான் இப்ப குடிக்க முடியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி எல்லாம் வந்து நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு நம்மளுடைய பாசுரத்தெல்லாம் இப்படி நடனம் ஆடி வளர்க்கறதுக்கு இப்படி ஒரு குழந்தை, அந்த குழந்தைய பெத்தெடுத்த தாய் தகப்பன் எல்லாருக்கும் என்னால நன்றிதான் சொல்ல முடியுது. வேற எனக்கு வார்த்தைகள் வரமாட்டேங்குது. இந்த இவ வந்து உலகாளுவா, நிச்சயமா நாட்டிய உலகத்துல ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிப்பா அப்படின்னு நான் நம்புறேன். வராகியம்மா முன்னாடி ஒரு என்னுடைய அன்னை மீனாட்சியை நினைச்சுக்கிட்டு நான் ஆசீர்வாதமும் பண்ற பல கோடி தடவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்கு வார்த்தைகள் வரல, ரொம்ப நல்லா வரணும். நன்றி. அவங்களும் டான்சர் தான், அவங்களும் மரம் நெட்டி டான்சர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கு. இந்த குழந்தை இது உண்மையிலே சுர்மி வந்து பெரிய தவம் செஞ்சு பிறந்த குழந்தைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னவோ அவங்க வந்து எத்தனை சொல்லுவாங்க இல்லையா, தேன் அபிஷேகம் பண்ணா நல்ல குரல் வளம் வரும், முன் ஜென்மத்துல அப்படிலாம் அபிஷேகம் பண்ணி அதுல வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரியல இருக்கிற நீங்க சிவனுக்கு வந்து நாகலிங்க பூவாலேயே எத்தனை அர்ச்சனை பண்ணீங்களோ எந்த ஜென்மத்துல அது எனக்கு தெரியல. பெருமாளுக்கு எப்படியெல்லாம் அவர் கேட்கிற வெண்ணெய வந்து இந்த தடான்னு சொல்லி ஒரு பெரிய அளவு சொல்றாங்க, அந்த அளவுக்கு நீங்க டன் கணக்குல கொடுத்துருக்கலாம். என்ன நடந்ததோ தெரியல, ஆனா ஒரு ரொம்ப நிஜமாவே காலையில எழுந்தோடனே இவன் குரலை கேட்டாதான் அன்னைக்கு திரு அன்னைக்கு மார்கழியோட விடியலே எனக்கு அப்படிதாமா ஆரம்பிச்சுது. இது மறுக்க முடியாத உண்மை. இந்த குழந்தையும் உலகாலனும் இங்க வந்து கிருஷ்ணரும் கோதையுமா தான் நான் பார்த்தேன். இப்படி ஒரு கிருஷ்ணா குட்டிய பெத்ததுக்கு உங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வார்த்தைகள் வரமாட்டேங்குது, நான் விட்டா எழுதுவேன் நிறைய, பேச தெரியல. என்னால முடிஞ்ச உணர்வுகளை நான் சொல்றேன், அதுல ஒரு கடுகுதான் என்னால சொல்ல முடியுது. மனசுல அவ்வளவு இருக்கு. ரொம்ப சூப்பர், நிறைய பாசுரம் நீங்க கத்து கொடுங்க. இப்படி எல்லாம் வந்து தமிழ் பேசுறதுக்கு குழந்தைய தயார் பண்ற ஒரு அம்மாவெல்லாம் கை எடுத்துதான் கும்பிடணும். ஏன்னா இப்பெல்லாம் வந்து மம்மி டாடின்னு இப்படி போயிட்டு இருக்கிற காலத்துல நான் பாசுரங்களை சொல்லி கொடுத்து வளர்க்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, கோடானு கோடி நன்றி. நீங்க வந்து தமிழ் சமூகத்துக்கு இப்படி ஒரு குழந்தைய கொடுத்துருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா. எனக்கு தெரியாது அவ்வளவு அழகா பாடும். அவங்களுக்கு கூட சொல்வேன், இந்த பாடுற குழந்தைக்கு நன்றி சொல்றதா மகிழ்ச்சி சொல்றதா என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்பிறவியில எனக்கு இப்படி இந்த குழந்தை கிட்ட அந்த குரலை கேட்டு இந்த பாசுரம் நானும் படிச்சிருக்கேன், பொருளா உணர்ந்திருக்கேன். ஆனா கூட இந்த மாதிரி கீச்சு கீச்சு நான் கேட்டது இல்லப்பா, எதுவுமே நான் கேட்டது இல்ல. அப்படி ஒரு இனிமை அது எனக்கு சொல்ல தெரியல. அதே மாதிரி எனக்கு வயசாச்சா என்ன எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு கொஞ்சம் இளமையா இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம், அந்த பாப்பா கூட ஆடணும்னு எனக்கு எழுந்து ஆடணும்னே தோணுது. என்னால முடியல, அவ அந்த பொறி கூட சொல்றது அந்த வெட்டி கூட சொல்றது எல்லாம் என்னை கட்டுப்படுத்தவே முடியல. பட் எனக்கு கொஞ்சம் முடியல, இல்லாட்டி எனக்கு தெரிஞ்ச தாளத்தோட கொஞ்சம் ஆடியே இருப்பேன். உனக்கும் நன்றிடா கண்ணே, நல்லா வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் உங்க ரெண்டு பேருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகல் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைவதாக வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ராஜிக்கு பெத்தெடுக்காத கருவில் சுமக்காத மகன், வாழ்க வளமுடன் கண்ணே. சுமக்காத மகளுக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டாலமா கொண்டு வந்துட்டாங்க திருப்பாவே, அம்மா சொல்லி காதால கேட்டு கண்ணால ஆண்டால நேர்ல பாத்துட்டேன். ரொம்ப தத்ரூபமா இருந்ததுமா, ரசிக்கிறதுக்கும் கேக்கறதுக்கும் கொடுக்கணும், எல்லாத்துக்குமே பிராப்தம் இருந்தாதான் நடக்கும் இது எல்லாமே.
நம்ம வந்து இறைவனை சேர்றதுக்கு மார்கழி மாசம் தான் உகந்த மாசம் சொல்லுவாங்க. அதுல அம்மாவோட திருப்பாவையை கேட்டு கேட்டு அதுல இன்னைக்கு உங்களோட நாட்டியத்தை பார்க்கும் போது நேர்ல ஆண்டாள் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, முன்னாடி ஒரு ஆண்டாள் சுரூபமா தத்ரூபமா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது அம்மாவோட திருப்பாவை பத்தி சொல்லியே ஆகணும். தினம் கரெக்டா இருந்து எனக்கு தெரிஞ்சது, நான் ஒரு கத்துக்குட்டி கோலம் ஏதோ தெரிஞ்சது கோலம் போட்டுட்டு பூஜையை முடிச்சுட்டு அம்மாவோட திருப்பாவையை கேட்கும் போது பஜனைக்கெல்லாம் போயிருக்கோம், திருப்பாவை பத்தி பாடுவோம், ஆனா அதோட பொருள் தெரியாமையே நிறைய பாடியிருக்கோம். பொருள் தெரிஞ்சு அதை வந்து திருப்பாவை விளக்குகள் மூலமா அழகுபடுத்தி ஒவ்வொரு நாளும் அதை நேற்றுக்கு இந்த 18வது பாசனம் கேட்கும் போது கதவை திரையே அப்படின்னு நான் சொல்றேன். அந்த இடம் இருக்கு பாருங்க, நான் இன்னும் ரசிச்சுட்டே இருக்கேன் அந்த இடத்த. ஆண்டாள் வந்து எனக்கு ரொம்ப அழுகே வருது அவங்க குரலை கேட்டு கேட்டு, ரொம்ப சந்தோஷமா கேட்கறதுக்கு. திருப்பாவைய வந்து அவங்க மூலமா கேட்டு விளக்குகளின் மூலமா பார்த்து அந்த ஆண்டாளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தேஜஸ் நிறைய கூடி போயிடுத்து கேட்டு கேட்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இன்னைக்கு வந்து இந்த குழந்தையோட நாட்டியத்தின் மூலமா பார்க்கும் போது என்னால சொல்லவே முடியல, வார்த்தையிலே வரல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, மனசு நிறைவா இருக்கு. இந்த பாசனம் எடுக்கும்போது ரெண்டு பேரும் கூடவே இருந்து இவங்க எல்லாம் மாரல் சப்போர்ட் எல்லாமே கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் கூடவே இருந்து ரெண்டு பேர் நிறையவே வேலை பார்த்தாங்க. ஒண்ணு வந்து வாணி, வாணி இன்னைக்கு மதுரையில இருக்கா, இன்னொன்னு லலிதா. இவங்க ரெண்டு பேருக்கும் வேற சிந்தனையே இல்லை, வேற எந்த வேலையுமே ஒரு 15 நாளா பார்க்கவே இல்லை. அவங்க ஃபுல்லாவே வந்து அடுத்தடுத்து எடுத்து வைக்கவும் இதுக்கு என்ன பண்ணணும், அப்புறம் எடுத்து வச்சு அவங்க எல்லாம் முடிச்சிருப்பாங்க, நான் உள்ள இருந்து வருவேன் இதெல்லாம் மாத்துனுவேன், கோச்சிக்காம மாத்துவாங்க. நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும். இதுல ரொம்பவே வந்து அது மாதிரி எடிட் பண்ணும் போதும் சரி, நிறைய இதை மாத்துமா அதை மாத்துமான வாணியுமே வந்து இந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே ஆர்வமா இருந்து அவ பண்ணா. சோ அதனாலதான் இந்த 30 பாசுரமும் ரொம்ப அழகா வந்துகிட்டு இருக்கு. சோ வாணிக்கு எங்களுடைய நன்றி. லலிதா, லலிதா வா, லலிதா வந்து கூடவே நின்னு அந்த விளக்கு இந்த விளக்கு வைக்கலாம் அந்த விளக்கு வைக்கலாம்னு ஆர்வமா எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணா, அவளுக்கும் வந்து எங்களுடைய நன்றி. நன்றி அப்படிங்கறத தாண்டி இங்க வேலை அப்படிங்கறத தாண்டியும் நிறைய பேர் இதுக்காக வேலை பார்த்தாங்க. என்னோட பேசும்போது கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து அவங்க எங்களுக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் அவங்களுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் கூட எங்களோட கடமை இல்லையா, வர்ற கஸ்டமர் நாங்கள் இங்கே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி எடுப்போம், அவங்க பொறுமையாக இருப்பாங்க. சீரியஸா எனக்கு வந்து அதெல்லாம் கொடுப்பேன், உண்மையிலேயே பொறுமையாக இருப்பாங்க. நாங்கள் சொல்லிடுவோம், ஆனால் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு 10 நாங்கள் லைட்டை ஆஃப் பண்ணியிருப்போம், ஏன்னா இது நைட் எஃபெக்ட் வேணும், அந்த விடியக்கால எஃபெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் கஸ்டமர். அதுக்காக அவங்களும் 10 வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. எனக்கு அது வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன், நன்றி சொல்ல. அது மாதிரி பேசணும் பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அமைதியாகவும் இருப்பாங்க. அவங்க வீடியோ கால் காமிச்சிட்டு இருந்தா கூட 10 கழிச்சு காட்டுறேன்னு கூட கஸ்டமர் வந்து அவங்களோட ரிலேட்டிவ்க்கோ ஃப்ரெண்டுக்கோ வீடியோ காலில் காமிச்சிட்டு இருந்தா கூட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க. அப்படி எங்களுக்கு ஆப்ரேட் பண்ண எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ரொம்பவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தேங்க்ஸ்மா.